ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 2020 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன அன்ஹின்ஜ்டு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடைசியில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். 2020 ரிலீஸ் ஆன அன்ஹின்ஜ்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக அவங்களோட காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டிராஃபிக்கில் சிக்னல் போட்டு கூட நம்ம ஹீரோயினுடைய காருக்கு முன்னாடி இருந்த அந்த கார் வந்து மூவ் ஆக மாட்டேது. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப சத்தமாக ஹார்ன் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட காருக்கு முன்னாடியில் அந்த காரில் இருந்த அந்த நபர் என்ன கோபமானனோ என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இவங்க கூட வாக்குவாதத்துல ஈடுபடுறான். நம்ம ஹீரோயினும் சண்டெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட எப்படியே பேசி சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் சைக்கோ மாதிரி நம்ம ஹீரோயினை எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு வேண்டியவங்களை ஒரு ஒருத்தரையா அந்த நபர் போட்டு தள்ளவும் ஆரம்பிக்கிறான். எதனால நம்ம ஹீரோயின் மேல அவன் இந்த அளவுக்கு கோபமானா, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில அந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்க இல்லையா, அவங்களுடைய பையனையும் நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய அவங்ககிட்ட இருந்து சேஃபா தப்பிச்சு போனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெறும் 1.5 hours தான். ஈஸியாகவே நீங்கள் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். நம்ம இந்த படத்தை பரபரப்பின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படம் பரபரப்பாக வேற லெவலில் போகும். இந்த படம் ஃபுல்லாகவே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு விறுவிறுப்பாக படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ சூப்பராக இவங்க கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோயின் ஆகட்டும், அந்த சைக்கோ கேரக்டரில் ரசூல் குரோ தான் நடிச்சிருப்பாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் படத்தில் டாப் நாச்சாக இருக்கும். இந்த படம் த்ரில்லர் மூவிஸ் தான் யார் யாரெல்லாம் விரும்பி பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. ஏன்னா அந்த அளவுக்கு படம் செம்ம த்ரில்லிங்காக வேற லெவலாகவே இருக்கும். ஸோ இந்த படத்தை த்ரில்லர் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணுறாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.25 out of 10. நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் நீங்க இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கடைசியில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு படத்தை நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தோட பேரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக நம்ம சேனல்ல இருந்து டெஃபினட்டா ரிவ்யூ வீடியோ போடுவோம். இதே மாதிரி இன்னொரு தரமான ஒரு படத்தோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. Bye bye, take care and be safe, Nanba.